இதுல எது வேணாலும் சும்மா இருங்க. நீ சும்மா நீ சொல்லு என்ன டைட்டில்? வெண்ணிலாவுக்கு பாசம் பரிவு பண்பு எல்லாம் போட்டோம். அகங்காரம் எகத்தாளம் கோபம் கொழுப்பு இதுக்கெல்லாம் தான் அவளுக்கு மார்க் போட முடியும். நிஜம் தானமா? இது எல்லாமே ஜாஸ்தி இல்ல அவளுக்கு. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு. ஸ்வேதாவை பத்தி ரொம்ப மோசமா கட்டுரை எழுதி ரொம்ப மோசமா சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு. பெண் ஒரு பெரிய திமிங்கலம், திமிர் பிடித்தவள். அவள் எப்போது இந்த வீட்டுக்குள் வந்தாலோ அப்போதே தர்ம சங்கடங்கள் தகுதத்துவம் தகுதத்துவம் என்று இந்த வீட்டுக்குள் தாண்டவமாட ஆரம்பித்தன. அவள் எப்போது இந்த வீட்டிலிருந்து வெளியே போனாலோ அப்போதே சந்தோஷம் பானையிலிருந்து பொங்கல் பொங்கியது போல் பொங்கியது. அப்புறம் இந்த வீட்டை விட்டு அவள் சென்ற நிமிடத்திலிருந்து குதூகலம் கொண்டாட்டம் என்று பல விஷயங்கள் வந்தன. இவள் முத்தரசனுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லாதவள். அம்மா நான் சொல்றேன் அவளுக்கு சமைக்க தெரியாது, பரிவா இருக்க தெரியாது, அன்பா இருக்க தெரியாது, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, குடும்ப பாரம்பரியம்னா என்னன்னே தெரியாது. எல்லார் மனசையும் நோகடிச்சு கேவலமா நடந்துக்க மட்டும்தான் தெரியும். உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் அவகிட்ட மட்டும்தான் இருக்கு. அவ்வளோ மோசமான ஆளு அவ. ஜனனி, என்ன கோலம் இதெல்லாம்? இல்லனா சும்மாதான் விளையாட்டுக்கு. விளையாட்டா? என்ன விளையாட்டு? எதுல விளையாடணும், எப்படி விளையாடணும் ஒரு வ்யவஸ்தை கிடையாதா? ஸ்வேதா வீட்டுல இல்லல? இல்ல இல்ல, அவ போயாச்சு. இல்ல அப்புறம் ஏன் அவளை பத்தி நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? பேசினா முன்னாடி பேச, பின்னாடி பேசுறது ஒரு கீழ்த்தனமான மட்டமான பழக்கம். என்ன பழக்கம் இதெல்லாம்? எங்க கத்துக்கிட்டீங்க? வெண்ணிலா, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இல்ல முத்து மாமா, நான் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். நீ சொன்ன மாதிரியும் தெரியல, உங்க கேட்ட மாதிரியும் தெரியல. என்ன நடக்குது இங்க? ருத்ரகுட்டி, நீங்க சின்ன குழந்தை, குழந்தைனா குழந்தை மாதிரி இருக்கணும், புரியுதா? இன்னொரு தடவை நீங்க ஸ்வேதாவை கிண்டல் பண்ணிக்கணும் இல்ல தப்பா பேசணும் தெரிஞ்சதுன்னா தொலைச்சிருவேன். இது மட்டும் இல்லனே, ஸ்வேதா வீட்டை விட்டு போனதுல இருந்து வெண்ணிலா அண்ணாமலை ருத்ரா ஜனனி கார்த்திக்னு எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஸ்வேதாவை திட்டிக்கிட்டே இருக்காங்கனே. அது மட்டும் இல்லனே, ஸ்வேதா ரூம்ல அவ பயன்படுத்தின துணிமணி எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்கனே. சத்தியமா தெரியாது முத்துமாமா. பேஸ் பேஸ் அதை விட்டுற. நாளைக்கு நானும் இல்ல மாப்பிள்ள, சும்மா விளையாட்டுக்கு. டேய்,
ஒன்ன சொல்லுண்டா, என்னடா வயசு அது உனக்கு? அவங்க குழந்தைங்க அவங்க தப்பு பண்ண அவங்களை புத்தி சொல்றத விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து நீ அறிவு. உன்னோட கிறுக்குத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். வேணாண்டா டே, தப்பா இருக்கு. பாருங்க, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கு. இன்னொரு தடவை இந்த வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு, யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். ஸ்வேதாவோட பொருள் ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வாங்க. நான் எவ்வளவு தடவை சொன்னேன் கேட்டீங்களா? மாமா கோவிலுக்கு கிளம்பணும், பூஜை இருக்குன்னு. இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டீங்களே. சித்தி, நீ கவலைப்படாத. அப்பாவை எப்படி கூல் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம். போட்டு கொடுக்கறவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நல்லது நடக்காது. நீ வாத்த, நாம அப்பாவை கூல் பண்ணுவோம். நடிக்கலாம் தேவை இல்லை. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர் விட்டுருச்சு. இந்த மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள பண்ற கூத்துக்கெல்லாம் அடி கொடுத்தாதான் சரியா இருக்கும். அடி கொடுக்கதான் ஆள் இல்லாம போச்சு. வேற வழியே இல்ல. இதை எங்க சொல்லுமோ அங்க சொல்றேன். ஃபோன் பண்றாங்க, ஸ்பீக்கர்ல போறோம். ஹலோ ஸ்வேதா. ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா. ஆ அண்ணி, என்ன வீட்ல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? ஸ்வேதா போயாச்சு, ஸ்வேதா போயாச்சுன்னு ஆடுறாங்க, ஓடுறாங்க, பாடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி வீசுறாங்க. ஸ்வேதா, அந்த ருத்ரா, ஜனனி, வெண்ணிலா மூணு பேரும் அடிக்கிற லூட்டியும் ஆறு ஆட்டமோ என்னால பார்க்கவே முடியல. ஒரே கிரிச்சலா இருக்கு ஸ்வேதா. உன் பெட்ஷீட் எல்லாம் தூக்கி எரிச்சிட்டாங்க ஸ்வேதா. ஆனா அதுக்கப்புறம் நடந்தத நீ கேட்டாதான் உன்னால நம்பவே முடியாது. என்ன அப்படி என்ன நடந்துச்சு? இவங்க கூத்தடிக்கிறது, உன்னை பத்தி தப்பா பேசுறது, இதை எல்லாத்தையும் அண்ணன் பாத்துட்டாரு. பாத்துட்டு அவரும் சேர்ந்து தப்பா பேசினாரா? அதான் இல்ல, அண்ண செம்ம திட்டு திட்டினாரு அவங்கள. அவங்க அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு, எவ்வளவு வேணாலும் ஸ்வேதாவை கேவலப்படுத்தலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அண்ணன் பயங்கரமா திட்டி விட்டுருச்சு. ஸ்வேதாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுச்சு. அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. கண்ணால பார்த்தா நான் சொல்றேன், நம்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஸ்வேதா, அந்த வெண்ணிலாவுக்கு பயங்கர திமிரு. அது அத்தனையும் கொஞ்ச நாள்ல அடங்கிடும். அண்ணன் வந்து போட்ட போட்ல அந்த ஜனனியும் ருத்ராவும் இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தெரியறாங்க தெரியுமா? அண்ணனுக்கு உன் மேல பாசம், பரிவு எல்லாம் இன்னும் இருக்குன்னு தான் தோணுது. போனதுல இருந்து அண்ணன் ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன நீ சொல்றீங்க நீங்க? ஏன்னா வழக்கமா அண்ணன் வந்துச்சுன்னா ருத்ரா கூடவும் வெண்ணிலா கூட சிரிச்சு பேசும்ல? ஆமா, இப்பெல்லாம் அப்படி சிரிச்சு பேசுற மாதிரியே தெரியல. கொஞ்சம் டல்லா ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாமே நீ போனதுனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அடி ஆழத்துல உன் நினைப்பு கொஞ்சமா இருக்கு. அந்த வெண்ணிலா
எந்த வகையில உனக்கு ஈடாவா? அண்ணனை கட்டிக்க அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அழகுக்கு ஈடாகுமா? உன் படிப்புக்கு ஈடாகுமா? எதுவுமே இல்லையே. அண்ணன் கூட பாவம், ஸ்வேதாக்கு என்ன தெரியும், கோபத்துல பண்ணிருப்பான் தான் பேசுச்சு. தந்தி பூஜையை முதல்ல முடிச்சு இருக்க கூட இடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு கோயில வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? விக்கிரண்டி, இங்க இருந்து நீ போறதுக்குள்ள உனக்கு